பேட்டை ட்ரெய்லருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த கட்ஸ்லாம் இருந்தது. எஸ்பெஷலி டைலாக்ஸ், பொங்கலுக்கு வந்து நான் தனியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பங்களோட உள்ளே வந்து பாருங்கள். அதை தான் வந்து ட்ரெய்லர் சொல்லியிருக்கு. ஒய்ஃப் பேரை சொல்லி, குழந்தை பேரை சொல்லி, வாடான்னு சொன்னது, ஆடியன்ஸை வாங்கன்னு கூப்பிடுறது. ஓ மை காட், இதுதான் ட்ரெய்லரோட எக்ஸாக்ட் பிரேக் டவுன். ஆமாம், வி பேஸ்ட் ஆன் திஸ் கட் ஒன். அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அடேங்கப்பான்னு ஒரு ஃபைட், அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஃபைட்டில் ஃபுல்லுமே ஒரு பஞ்ச் பேசிட்டு தான் அடிப்பார் ஒரு ஒரு அடியும். அந்த அந்த அது வந்து ஒரு ஒரு கட்டு, அது மாதிரி ஒரு ஒரு அடியுமே வந்து ஒரு பஞ்ச் பேசிட்டு தான் அடிப்பார். அது மாதிரி ஒரு மாசான ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது. சிவா சார் படம் பார்த்தீங்கன்னா, இட் வில் பி அ கான்ஃப்ளிக் பிட்வீன் ஹீரோ அண்ட் த வில்லன். வீரமில் பார்த்தீங்கன்னா, என் ஆளுங்களை தொடணும்னா என்னை தாண்டி தொடரப்ப தட் இஸ் கனெக்டிங் டு த ஃபேமிலி. வீரம் ட்ரெய்லரோட அதே ட்ரெய்லர் நான் தான் கட் பண்ணேன், அதே டெம்ப்ளேட் தான் நான் தான் சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேனே, அங்கேருந்து அடிச்சது தான் அந்த பிட்டு தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் வந்து ஒரு பைக்கில் வந்து ஒருத்தர் நாக் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து தட்ஸ் நியூ டு ஆரம்பிச்சு, அண்ட் தலை பண்ணும்போது அது தட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். ஃபைட் சீக்வன்ஸ் கூட தலை ஹெல்மெட் போட்டிருப்பாரு. ஆமாம், சி ஹீ இஸ் குவைட் ரெஸ்பான்சிபிள் இன் டூயிங் தட். ஹெல்மெட் போட்டுட்டு தான் ஓட்டணும் அப்படின்ற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து ஒரு ஸ்வீட் பொங்கலாக இருக்கும் அப்படின்றது, நான் எல்லாருமே ஸ்வீட் சாப்பிடுவோம். ஒரு வீட்டிலேருந்து பொங்கல் வந்தாலே நல்லாயிருக்கும், ரெண்டு வீட்டிலேருந்து ஸ்வீட் பொங்கல் வந்துச்சுன்னா. வணக்கம் இண்டியாக்லிட்ஸ் நேர்களே. பொதுவாக வந்து ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மூவியில் இந்த ஆர்டிஸ்டோட கால் ஷீட்லாம் வாங்கிட்டு தான் வந்து அந்த மூவி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம எடிட்டர் பொறுத்த வரைக்கும் இவரோட டைம் அவைலபிலிட்டி பார்த்து தான் படமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் அந்தளவுக்கு மனுஷன் பிஸியாக இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு டாப் கமர்ஷியல் படங்களையும் சரி, வந்துட்டு இருக்க எல்லா லீடிங் ஸ்டார்ஸ் படத்துலையும் சரி, எடிட்டர் ரூபன்ற நேம் வந்து கண்டிப்பாக அந்த பேரில் இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் இன் ஆர் ஷோ. வெல்கம் பிரதர், கரெக்டாக கொடுத்துருங்க. பில்டப் பில்டப் அதை கொஞ்சம் ஓவர் பில்டப் ஆச்சு. விஸ்வாசம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். நாங்கள்லாம் பயங்கரமாக ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் அது. இந்த ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் கட் கொடுத்ததுக்கப்புறமா அது பயங்கரமாக இன்னொரு ட்ரெண்டில் இருக்குது, நம்பர் ஒனில் இத்தனை வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஹவு ஸ்பெஷலி யூ ஃபீல், வாட் இஸ் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட், வெதர் ஐவ் கான் த்ரூ தட் ரெக்கார்ட் ஆர் ப்ரோக்கன் இட் அப்படின்றது. லாஸ்ட்டாக எனக்கு வந்து பெரிய ஹிட்னா மெர்சல் ட்ரெய்லர், மெர்சல் டீசர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக ஒரு பெரிய மேஜர் பிரேக் த்ரூ. இந்த ட்ரெய்லரில் நிறைய விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன், நிறைய க்ரிட்டிசிசம் அண்ட் நிறைய ஃபீட்பேக்ஸும் வந்துச்சு. ஸோ ஐ எம் டேக்கிங் இட் ஆல் இன் பாசிட்டிவ். ஸோ பேட்டை ட்ரெய்லருக்கு அப்புறமா தான் விஸ்வாசம் ட்ரெய்லர் வந்தது. ஸோ பொதுவாக சோஷியல் மீடியாலாம் பேசிக்கிட்டாங்கன்னாக்கா, பேட்டை ட்ரெய்லருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த கட்ஸ்லாம் இருந்தது. எஸ்பெஷலி டைலாக்ஸ், பொங்கலுக்கு வந்து நான் தனியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றுமே இல்லை, இதில் என்னென்னா இட்ஸ் பியர்லி கோஇன்சிடென்டல். எனக்கு வந்து ஒரு 10 days முன்னாடி, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், 30th ரிலீஸ் ஆச்சுன்னா 20th வந்து ஃபைனல் கட் லாக் ஆகிடுச்சு ட்ரெய்லரோடது. வி பிளான் டு ரிலீஸ் தட் டு பை கிறிஸ்மஸ் ஒன்லி. கிறிஸ்மஸ் வந்து இவங்க பேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி வி ஆன்டிசிபேட்டட். பட் தே ரிலீஸ் இட் 2 days லேட்டர், 27th ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம அவங்களோட கிளாஷ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வி புஷ் இட் ஃபர்தர் மோர், 30th அன்னைக்கு பண்ணிக்கலாம், பிகாஸ் இட்ஸ் டூ லேட் டு ப்ரொமோட் அ ஃபில். கோஇன்சிடென்ட்லி இந்த டைலாக்ஸ் வந்து மாதிரி சிங்க் ஆனதுனால், அதுவுமே வந்து லேட்டரான ரிலீஸ் ஆன மீம்ஸ் வச்சு தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன வந்து என்ன கலாச்சே வந்து ஒரு 10-12 மீம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது அதனால் எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதில், இப்படி இவ்வளோ யோசிப்பாங்களா ஆடியன்ஸுன்றது வந்து அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஷுட் பி காஷியஸ் அண்ட் கான்ஷியன்ஸ் டூயிங் இந்த மாதிரி இருக்குன்னு. தட்ஸ் நாட், ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் தட் பிகம் டூ சென்சிட்டிவ். பட் ஃபேன்ஸ், அமாங் ஃபேன்ஸ் வந்து அது ஒரு இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மேஜர் காம்படிஷன் வந்து கிரியேட், ஒரு காம்படிஷன் வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. ஐ திங்க் தட்ஸ் ஹெல்தி, யாருமே வந்து ரொம்ப அப்யூசிவாலாம் இல்லை. அந்த விதத்தில் வந்து இதுவாக இருக்குது, இதுக்கு கவுண்டர் அதுவா இல்லை அதுக்கு கவுண்டர் இதுவா அப்படின்ற அந்த மாதிரி தான், அந்த மோடில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பியர்லி வாட் ஆர் இன்டென்ஷன் வாஸ், சிவா சார் படம் பார்த்தீங்கன்னா, இட் வில் பி அ கான்ஃப்ளிக் பிட்வீன் ஹீரோ அண்ட் த வில்லன். அந்த ஒரு இது தான் இருக்கும், கவுண்டர்ஸ் கவுண்டர்ஸ், அவர் ஒரு பஞ்ச் பேசுறது, அதுக்கு எனக்கு கவுண்டர் இவர் சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ஆனஸ்ட்லி அந்த மாதிரி டைலாக்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இது வந்து கரெக்டாக ஒரு மாஸ் எண்டிங் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அதே மாதிரி இதில் நீங்கள் வீரமில் பார்த்தீங்கன்னா,
என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என் ஆளுங்களை தொடணும்னா என்னை தாண்டி தொடரா தட் இஸ் கனெக்டிங் டு த ஃபேமிலி. ரைட். வீரம் ட்ரெயிலரோட அதே ட்ரெயிலர் நான் தான் கட் பண்ணேன். அது அதே அந்த கான்டெக்ஸ்டில் தான் பண்ணது. ஸோ சேம் கான்டெக்ட், அதே டெம்ப்ளேட் தான். நான் தான் சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன்னு. அங்கேருந்து அடிச்சது தான், அந்த பிட்டு தான் அது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெய்லரையும் எடுத்து அலைனைஸ் பண்ணிங்கன்னா வீரம் விஸ்வாசம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரூரல் பேக்ரவுண்ட், பொங்கல் ரிலீஸ், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், அதில் வந்து பிரதர்ஸ்னு ஒன்று இருக்கும், இதில் ஒய்ஃப்ன்ற ஒரு இது இருக்குது, அண்டு பெரிய ஃபேமிலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அது நத்திங் நியூ. ஸோ பேட்டை ட்ரெயிலர் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பேட்டை. எனக்கு நான் அதனால் விஸ்வாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலையான்னு இல்லை, கண்டிப்பாக இல்லை, ஏன்னா நான் பார்த்துட்டேன். அஸ் அ ரிலீஸ், எனக்கு வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ஐ வில் பி ரிலீவ்டு ஃபர்ஸ்ட்லி. அண்ட் பேட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பிகாஸ் நான் படம் பார்க்கல, நான் விஸ்வாசம் பார்த்துட்டேன், அவ்வளோதான். ஸோ கோஇன்சிடென்ஸாக என்ன இல்லை, இப்போ பேட்டு ட்ரெயிலர் எடுத்திங்கன்னா விஸ்வாசம் ட்ரெயிலர் எடுத்திங்கனாலும் அதுலேயும் கார் ஷாட்ஸ் வருது, காரில் உட்காந்து செம்ம மாஸ் டைலாக்ஸ், இல்லையும் சேரில் உட்காந்து பேசுகிற டைலாக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது அப்படியே ஒரு போட்டி போட்டு ஒரு காம்படிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டை போய் பார்க்குறேன்னு வேறு சொல்லியிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ரெண்டு படங்களும் போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க ஆன் ஸ்க்ரீன்ஸ்? கண்டிப்பாக ஒரு ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குது ரெண்டு படங்களுக்குள்ளேயும், பேஸ்ட் ஆன் த ட்ரெய்லர்ஸ் விச் வி ஹவ் வாட்ச்டு. ரெண்டு ட்ரெய்லருமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சாலிடாக இருக்குது, ரெண்டுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஹையில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. திஸ் இஸ் சம்திங் விச் ஐ எம் ஃபேஸிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கிற படங்கள் சேர்ந்து வந்திருக்கு. அஜித் சார் ட்ரெய்லர் பார்த்தாருங்களா? அஜித் சார் பார்த்தாங்க, பார்த்துட்டு ஹி லவ்ட் இட். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இந்த படத்தில் அஜித் சார் தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேச முடியல, பிகாஸ் ஐ குடன்ட் கெட் டு மீட் ஹிம் ஃபோன்லேயோ இல்லை. ஹீ விஷஸ் மீ, எல்லாத்துக்கும் வந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் விஷ் பண்ணேன், பர்த்டேக்கு, நியூ இயர்க்கு, அது எதுவும் விஷ் பண்ணுவாங்க. நானும் வந்து டெக்ஸ்டில் தான் வந்து இருக்குதே தவிர இப்போ வரைக்கும் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியல. பட் வாட் எவர் ஃபீட்பேக் ஐ ஹர்ட், ஹீ ஜஸ்ட் லவ்ட் இட் அப்படின்றது தான் வந்து டைரக்டர் சொன்னாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு ஸ்வீட் பொங்கலாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். நான் எல்லாருமே ஸ்வீட் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. ஸோ தலை ஃபேன்ஸ் எல்லாருமே, பொதுவாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இது டபுள் ட்ரீட். டபுள் ட்ரீட், ஆமாம். தலைவர், ஆமாம், ஒரு வீட்டிலேருந்து பொங்கல் வந்தாலே நல்லாயிருக்கும், ரெண்டு வீட்டிலேருந்து ஸ்வீட் பொங்கல் வந்துச்சுன்னா பஞ்சு டபுள் பஞ்சு பஞ்சு. அண்ட் மூவிங் ஃபார்வர்ட், நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஸ்வாசம் வந்து அந்த ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கிற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக படத்தில் இருக்கும். எந்த அளவுக்கு படத்தில் அது வந்து இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் அந்த கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறது வந்து அதுக்கான பேக்ட்ராப்பில், அந்த செட்டப்பில் அந்த வெப்பன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே சைடு உங்களுக்கு சிட்டியும் இருக்குது, இந்த அதர் ரெண்டு மும்பையில் நடக்கிற ஒரு எபிசோடும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த தரமாக ஒரு மாடர்ன் வே அப்படியும் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் வந்து ஆக்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்து ஒரு பைக்கில் வந்து ஒருத்தர் நாக் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து தட்ஸ் நியூ டு ஆரஞ்சு. அண்டு தலை பண்ணும் போது தட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். அது இப்போ நான் வந்து அடம் பிடிச்சி வச்ச ஷாட் என்னன்னு கேட்டிங்களா, அது ரொம்ப அடம் பிடிச்சி அந்த ஷாட். இது இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தட் பிளேஸ் மேஜர் ரோல் இன் ஆல் சிவா சார் ஃபிலிம். இந்த படத்துலேயும் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதை மீறி ஒரு எமோஷன் வந்து என்ன எதுக்காக அடிக்கிறாங்கன்ற காரணம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்ஸ் இருக்குது. அது அந்த அடையங்கப்பான்னு ஒரு ஃபைட், அந்த ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த ஃபைட்டில் ஃபுல்லுமே ஒரு பஞ்ச் பேசிட்டு தான் அடிப்பார் ஒரு ஒரு அடியும். அந்த அந்த அது வந்து ஒரு ஒரு கட்டு, அது மாதிரி ஒரு ஒரு அடியுமே வந்து ஒரு பஞ்ச் பேசிட்டு தான் அடிப்பார். அது மாதிரி ஒரு மாசான ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது தியேட்டரில். நான் யாரும் உட்கார போகிறது இல்லை, அது அந்த அந்த ஃபைட் வரும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக அது அது வந்து ஒரு நல்ல ஹை பாயிண்ட்டில் தான் வரும் அந்த ஃபைட். தட் வில் பி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். அண்ட் அந்த பைக் சீக்வன்ஸ் நீங்கள் தெரியுமா, அதை பார்த்ததுமே யோசிச்சேன் இதை பார்த்துட்டு நம்ம பசங்க சும்மா வேற இருக்க மாட்டாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல்சர் பைக் எடுத்துட்டு அதை ஆனா ஆனா பறந்துகிட்டு இருப்பாங்க.
அண்ட் ஓகே பாக்குறவங்க தயவு செய்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கூட தலை ஹெல்மெட் போட்டிருப்பாரு. ஆமா, சி ஹி இஸ் குவைட் ரெஸ்பான்சிபிள் இன் டூயிங் தட். ஹெல்மெட் போட்டுட்டு தான் ஓட்டணும் அப்படின்ற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஆல்வேஸ் லவ் அபவுட் அஜித் சார். அது கண்டிப்பாக ஒரு சும்மா வந்து தெருவில் வந்து பைக்கில் பாஸ் ஆனாலும் ஹெல்மெட் போட்டு போகிறது, அண்ட் காரில் வந்து ஒரு ஷார்ட்னாலும் சீட் பெல்ட் போட்டு போகிறது, அண்ட் ஐ வாஸ் லவ் தட் அபவுட் ஹிம். நயன்தாரா அஜித் சார் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் ஒன்று சேர்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி சொல்லவே தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் எப்படி இருக்கு நீங்கள் ரீட் பண்ணும்போது பார்க்கும்போது? எனக்கு இட்ஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். அந்த அவங்க தட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் த ஸ்டோரி. காம்பினேஷன் எல்லாமே வந்து பெரிய ஹிட்டான காம்பினேஷன்ஸ் தான். பில்லா, ஆரம்பம், இப்போது விஸ்வாசம், இதெல்லாமே வந்து பெரிய ஹிட்டான காம்பினேஷன் தான். அந்த விதத்தில் இதுவுமே வந்து ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் நயன்தாரா ஷீஸ் ஆல்வேஸ் காஜியஸ் அன் ஸ்க்ரீன். அவங்க ஒரு நல்ல ஹோம்லி லுக் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஷீஸ் காட் குட் மீட்டி ரோல் இன் த ஃபிலிம். அது வந்து தட் கிவ் வேல்யூ ஃபார் த எமோஷன். அந்த இது அதே தான் சொன்னல, அது அந்த ரிலேஷன்ஷிப்பான அந்த இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் நிறைய இடத்துல சிரிக்க ஆட வச்சுருக்காங்க. ஓகே, படத்தில் வந்து நீங்கள் எல்லா ரிலேஷனும் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ்பெஷலாக ஃபேமிலி ரிலேஷன், அப்பா பொண்ணுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சாங் கூட அதுதான் சொல்லி கண்ணான கண்ணான. ஸோ அவங்கள வந்து அந்த அந்த கேரக்டரா பார்க்கணும் அப்படின்றது வந்து அவங்கள ஆக்டரா பார்க்காம அந்த கேரக்டரா பார்க்கணும்ன்றது இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ். அந்த இதுல வந்து அனிகா இஸ் டன் அ வெரி குட் ஜாப். நான் சில இடம்லாம் பார்க்கும்போது அவங்க அளம்போது நம்ம கலை வரும் அப்படின்ற மாதிரி அது கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு இது தான். ஸோ அவங்க ஷீஸ் ஆல்ரெடி பிளே ஒர்க் வித் போத் ஆஃப் தெம். ஸோ அது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அப்பா பொண்ணு அம்மா பொண்ணு. ஆமாம், அந்த ஒரு இது ரெண்டு பேர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு எமோஷனல் கமர்ஷியல் ஒரு ஆக்ஷன் ரைடு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். அதான் கண்டிப்பாக இட் வில் பி எ பொங்கல் ஃபெஸ்டிவல் ஃபிலிம். நீங்கள் வந்து குடும்பங்களோட உள்ளே வந்து பாருங்கள். அதை தான் வந்து ட்ரெய்லர் சொல்லியிருக்கு. ஒய்ஃப் பேரை சொல்லி, குழந்தை பேரை சொல்லி, வாடான்னு சொன்னது ஆடியன்ஸை வாங்கன்னு கூப்பிடுறது. ஓ மை, வாங்கடான்னு சொல்லணும் ஆனால் வாடான்னு. இதுதான் ட்ரெய்லரோட எக்ஸாக்ட் பிரேக் டவுன் நினைக்கிறேன். ஆமாம், இது சி திஸ் இஸ் வாட் பேஸ்ட் ஆன் த வி பேஸ்ட் ஆன் திஸ் கட் ஒன். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. சார், விஸ்வசம் ட்ரெய்லர் அந்த ரிலீஸ் ஆனத 10th minute பார்த்தேன். பார்த்ததுமே நான் யோசிச்சேன், இந்த ஷார்ட்டே இப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி ஷார்ட், இதுக்கப்புறமா வர ஷார்ட் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிச்சு எனக்கு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன், அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி, ஆப்வியஸ்லி ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு க்யூரியாசிட்டியை கொடுக்கணும். அந்த 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 ஒரு அந்த ஒரு இது இருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வரணும். அது மீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டூ டிலேட் ஃபார் அ டீசர் ஆர் ட்ரெய்லர். ரொம்ப லேட்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா டீசர்னு எதுவுமே வரல. ஒரு முன்னாடி மோஷன் போஸ்டர் தான் வந்தது, ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. ஃபேன்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்பெக்டிங் த டீசர் வெரி பேட்லி. சரி ட்ரெய்லர் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு 1 minute லிமிட்டேஷனை மீறி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் வந்து 1 minute பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. இல்லை, லெட்ஸ் கோ வித் அ ட்ரெய்லர், ட்ரெய்லராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெசிஷன் எடுத்தது நான் எடுத்தேன். எவ்ரி ஒன் ஸ்டுட் இட். உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்லாம் வச்சு பார்த்தப்ப ட்ரெய்லர் எவ்வளோ பெருசு இருந்தது? இட் வாஸ் ஒரு 2:30 கிட்ட இருந்துச்சு. அந்த ஒரு 10 seconds வந்து கட் டவுன் ஆயிருக்குன்னு. ஸோ முதல்ல வந்து இந்த தேர்ஸ்டே தான், அதுக்கு முந்தின படங்கள் தேர்ஸ்டே தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் விஸ்வாசத்துக்கு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இதை பிரேக் பண்ணதுக்கு ரீசன் என்ன? ரீசன்ன்றது கிடையாது, இட்ஸ் ரைட் டைம் டு ப்ளே வாட்டர்ஸ் வாட். எனக்கு இது எந்த ஒரு ப்ரொமோஷன் பிளானுமே நம்ம வந்து தேர்ஸ்டே தான் வந்து இது பண்ணிக்கணும் போது அதுக்கான ப்ரைம் டைம் இதெல்லாமே வந்து இதுவாகும். ஸோ வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிளான், இல்லை மற்றவங்க வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸோட பிளான், அவங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அவங்களோட ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு வி ஆர் நாட் பவுண்ட் டு தட் தேர்ஸ்டே சென்டிமெண்ட். கண்டிப்பாக எல்லா நாளுமே வந்து அண்டர் காட்ஸ் வில்
எல்லாருமே நல்ல நாள் தான், லெட்ஸ் கோ வித் இட் அப்படின்றது கலெக்டிவாக எடுத்த டெசிஷன். உங்கள் கரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ ஒரு புது இயர்க்குள்ளே என்டர் ஆகிருக்கீங்க, ஸோ க்ரோத் எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு? சி க்ரோத் இட்ஸ் டெஃபினெட்லி கான் ட்ரமெண்டஸ். நம்ம கரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் டில் வேதாளம் தேரி வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அண்ட் ஆஃப்டர் ராஜாராணி கேம் ஏ இனிஷியல் பிரேக். அதுக்கப்புறம் தட் க்ரோத் இஸ் லைக் ட்ரெமெண்டஸ், தட்ஸ் பிகம் மை ஐடென்டிட்டி, தலை தளபதி அப்படின்ற ஒரு இது. ஸோ ஐ ஷுட் தேங்க் போத் ஆஃப் மை டிரெக்டர்ஸ் ஹூ ட்ரஸ்ட் மீ, டிரெக்டர் சிவா அண்ட் அட்லி அண்ட் அஜித் சார் விஜய் சார். அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு இன்டிஃபரன்சஸும் இல்லாமல் தே ட்ரீட் மீ வெல் ரைட் ஃப்ரம் த பிகினிங். அப்போ என்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், தோ தே ஹாவ் இன்டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஃபேன்ஸ், நம்மளை வந்து அந்த மாதிரி யாருமே ட்ரீட் பண்ணல, போத் த டிரெக்டர்ஸ் அண்ட் த ஆக்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு மாதிரி எனக்கு தட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபீலிங். ஐ கோன் அ ஹிட் அ ஹேட்ரிக் வித் போத் ஆஃப் த விஸ்வாசம் ஹேட்ரிக் ஆல்ரெடி அடித்தாச்சு, அடுத்து 63 வித் அட்லி, அண்ட் இட்ஸ் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் திஸ் இயர். ஸோ இருக்கீங்களா அந்த படத்துல? கண்டிப்பாக இருக்கேன். ஓகே, ஆமாம். ஸோ இந்த ஹேட்ரிக் இது அப்படியே போயிட்டே இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. 63 நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? அது ஒரு மாஸ் ஃபேமிலி என்டர்டெயின், மாஸ் ஃபேமிலி என்டர்டெயின். ஆமாம், கண்டிப்பாக. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் இது வேற சம்மந்தம். ஆமாம், அது கண்டிப்பாக இப்போ பேஸ்ட் ஆன் த ஃபுட்பால் கேம். ஆமாம், இல்லை ஐம் நாட் டெல்லிங் எனி திங் பேஸ்ட் ஆன் மீன் வாட் எவர் யூ சா. அந்த இதில் வந்து உங்களுக்கு யூரோ தளபதி வந்து ஒரு புது டைமென்ஷனில் பார்க்கலாம். அது ஒரு மாஸான இந்த படமாக இருக்கும். மறுபடியும் மறுபடியும் ஒரு மெர்சல் வைப் இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி 2019. ஹாப்பி 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 ஆல் ஹாப்பி. ஓகே.